எவ்ரிவன், நான் செல்வா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின் வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு தாய்மை அடைஞ்ச பெண்ணாக இருந்தால் இந்த வீடியோ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்கள் குழந்தை வந்து ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் தயவு செய்து பார்க்க வேணாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருமோ, என்னடா இவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறானே அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன். பட் ஆனால் கடவுள் படைப்பில் பார்த்தோம்னா ஒரு ஆணை விட ஒரு பெண் வந்து மனதளவில் வந்து ரொம்ப வலிமையானவளாக இருப்பா. ஸோ அதுதான் வந்து கடவுள் படைப்பு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப போல்டான பொண்ணாக இருந்தால் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்மளாம் வந்து அந்த பழைய மூவிஸில் தான் பார்த்துருப்போம், இவனை வந்து சுட்டு பிடிக்க உத்தரவு, இவரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலோ இல்லை நீங்கள் எதாவது பார்த்துருந்தாலோ உடனே வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படிலாம் மூவிஸில் தான் பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச பாசிபிளே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாவேன். ஆனால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நபரும் ஆல்மோஸ்ட் அதே ஸ்டேஜில் தான் இருக்கார். ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்க மொத்த போலீஸுமே வந்து இவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அஃபீஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்டில் இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து இவரை என்கவுண்டரில் போட சொல்லி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இவர் அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த குழந்தை ஹைதராபாத்தில் சைதாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்க 6 வயசு சிறுமியான சைத்ரா தான். ஸோ இந்த குழந்தை வந்து எப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடிட்டு இருப்பாள். செப்டம்பர் 9, 2021 வியாழக்கிழமை அன்னைக்கு சைத்ரா வந்து அவங்க அம்மாட்ட நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு நேரம்தான் கடந்து போகுது. மாலை 6 மணி ஆகுது. ஆனால் இன்னும் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கே வரல. ஸோ என்ன ஏது அப்படின்னே தெரியாமல் அவங்க அம்மா வந்து சைத்ராவை தேடி வந்து அவங்க போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து எப்பயுமே விளையாடுற இடத்துல போய் அவங்க தேடி பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிக்கும் போது, ஆமாம் இங்கே தான் வந்து விளையாடிட்டு இருந்தா, பட் ஆனால் அவள் அப்பயே போயிட்டால இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து பதட்டமாகறாங்க. ஸோ என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அவங்களோட கணவருக்கு வந்து ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்க அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இன்னும் அந்த சைத்ரா அந்த பொண்ணு வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் போகுமோ எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க தரவாக வந்து செக் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லாமல் சைதாபாத் போலீஸ் நிலையத்தில் போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து போலீஸ் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து அவங்களோட என்கொயரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒரு சில பேர்த்துட்டு அவங்க விசாரிக்கும் போது அவங்க வந்து நான் பார்க்கலை, செய்யலை, ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸோ அடுத்த நடவடிக்கை சைத்ரா அவங்க அம்மாட்ட போய் உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மைண்டில் வந்து ஏதோ ஒன்று சின்னதாக வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம் சார், எனக்கு ராஜு அப்படிங்கிற ஒரு 25 வயசு பையன் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பையன் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு கூட அந்த பையனாக சார் எப்போவுமே ரெகுலராக வந்து விளையாடுவான், பட் ஆனால் என் பொண்ணு மிஸ் ஆனதுலேருந்து நான் வந்து அந்த பையனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் போலீஸ் வந்து உடனே வந்து ராஜுவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த வீடு வந்து பூட்டிய நிலையில் இருக்குது. அதுக்கப்புறமா ராஜுவோட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பட் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லாமல் போலீஸ் வந்து ராஜுவோட வீட்டை வந்து உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சைத்ரா வந்து விளையாடும் போது கடைசியாக போட்டிருந்த அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு வந்து ராஜுவோட வீட்டில் வந்து இருந்திருக்கு. போலீஸ்க்கு வந்து இன்னும் வந்து டவுட் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ஒரு பெட்ரூம் கதவை வந்து உடைக்கிறாங்க. உடச்சிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்டு மட்டும் வந்து சுருண்ட நிலையில் இருந்திருக்கு. ஸோ என்னடா இது அப்படின்னு போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு சாத்தியமான விஷயம். ஏன் அப்படின்னா சைத்ராவோட சடலம் வந்து இறந்த நிலையில் வந்து அந்த பெட்டை சுற்றி வந்து இருந்திருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த சைத்ராவோட இடுப்புக்கு கீழே வந்து எந்த விதமான துணியுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா போலீஸ் வந்து சைத்ரா வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. ராஜு தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ராஜு வந்து பிடிக்கிற முயற்சியில் வந்து போலீஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபடும் போது இப்போ ராஜுவோட பழைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தோண்டும் போது சம்பவம் வந்து 9ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து ராஜுவோட மனைவியை வந்து அவரோட சொந்த ஊருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு.
கரெக்டாக செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து அவர் வந்து ரொம்பவும் மது போதையில் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சைத்ராங்கிற 6 வயசு பச்சை குழந்தை வந்து விளாண்டுட்டு இருந்திருக்கு. இங்கே வாமா நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போயிருக்காரு. அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு சாப்பிட ஏதோ தின்பண்ட ஏதோ கொடுத்து அந்த குழந்தைய உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பின் மண்டையில் வந்து ரொம்பவும் பயங்கரமான ஒரு கட்டையால் வந்து அடிச்சிருக்காரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து கட்டக்கூடாது அப்படின்னு வாயையும் பற்றிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த குழந்தை வந்து இறந்தும் போயிடுச்சு. இறந்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து ராஜு அப்படிங்கிற அந்த 25 வயசு பையன் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கான். ஏன்னா அவன் வந்து ரொம்பவும் போதையில் வேற இருந்தான். ஸோ அதனால அந்த குழந்தையோட உடம்ப கண்ணை தடிச்சு வச்சுருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வந்து செப்டம்பர் 12, 2021 வந்து ராஜுவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சைத்ரா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நான் வந்து என் பொண்ணை வந்து நான் வாங்க மாட்டேன், நீங்கள் வந்து ராஜுவுக்கு தக்க தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து என் பொண்ணோட சடலத்தை வாங்குவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு போராட்டத்தில், அவங்க மட்டும் இல்லை அங்கே இருக்க பொதுமக்கள் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு கலெக்டர் வந்து, நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இவனுக்கு உண்டான தண்டனை நாங்கள் கண்டிப்பாக இவனுக்கு கொடுத்தே ஆகும், தயவு செய்து நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு கலந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிட்டுருக்காங்க. ஒரு 6 வயசு குழந்தை, இன்னும் இந்த உலகம்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு பச்சை குழந்தை. சைத்ராவை பற்றி அவங்களோட அப்பா அம்மா வந்து எவ்வளவோ கனவுகளாக கண்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கலைக்கிற மாதிரி அந்த 25 வயசான ராஜா அப்படிங்கிற ஒரு சைக்கை வந்து ஒரே நொடியில் வந்து உப்பு நூறாக உடைச்சிட்டான். ஹூமன் பீயிங், அதாவது நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். இப்போ நம்மளாம் வந்து இவங்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னா நம்மளாம் அதிகபட்சமாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் சைத்ரா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபடுவோம். இதுவே போலீஸாக இருந்தால் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு வந்து அவனுக்கு மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ, ஸோ இதுதான் கிடைக்கும். ஆனால் இந்த தண்டனையெல்லாம் இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இவனுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனையான ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும். அது எந்த மாதிரியான தண்டனை? ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். ஸோ இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ரு சொல்கிறேன், அதை கேளுங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து யாரை பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தனோ, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த தண்டவாளத்தில் சடலமாக கிடக்கிறது. இவ்வளோ நேரம் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தேனோ அந்த 25 வயசான ராஜு தான். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், கடவுள் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு உண்டான தண்டனையை அவனே வந்து தேடிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்டிஸ் ஃபார் சைத்ரா, லவ் யூ ஆல்.